எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. நாஞ்சில் நாடன் சிறு முன்னுரை. நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர். சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர். மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார். நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர். அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது. நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதயானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல். மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு. நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடற்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. நாஞ்சில் நாடன் அவர்களின் சிறுகதை வந்தான் வருவான் வாரானின்றான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஜூன் மாத மழையில் நனைந்து கொள்ளலாம் என மே மாத வெயில் சாலைகளையும் உயர்ந்த அடுக்கு கட்டிடங்களையும் சாக்கு படுதாவும் பாலித்தீன் கூரையும் வேய்ந்த குடிசைகளையும் ஓட்டுக்கூரை வரி வீடுகளையும் பழுக்க காய்ச்சி கொண்டிருந்தது. அபூர்வமாய் தென்பட்ட மரங்களின் நாசி துவாரங்களில் எல்லாம் தூசி அடைத்து கொண்டு வெயில் அதனை இறுக்கிக் கொண்டிருந்தது. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை வெயிலில் அவை அலைவதென்பது அன்றாடம். தலையிலிருந்து மயிர் காடுகள் வழியே நீரூற்றுக்கள் வழிந்தன. அன்று வெயில் மேலும் காட்டமாக இருந்தது. தூசுக்கள் மினுங்கிய சந்துகள் வழியாக நிறைய அலைய வேண்டி இருந்தது. மொரார்ஜி மில்லின் 2வது யூனிட் பக்கமுள்ள சந்து வழியாக பிரகாஷ் மில்லுக்கு நடந்து போய் வருவது என்பது சௌகரியமான காரியம் அல்ல. அந்த பாதையில் பஸ்கள் போவதில்லை. நகரின் அந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷாக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. டாக்ஸியில் போனால் கட்டுப்படி ஆகாது. அந்த வெயிலிலும் இறுக்கமான சாட்டின் பாவாடையும் ரவிக்கையும் போட்டுக்கொண்டு குடிசை வாசல்களில் புணர்ச்சி கூலிக்கு ஆள் தேடிக்கொண்டு நிற்கும் பருவம் தாண்டிய தெலுங்குக்காரிகள் நாக்கை வரட்டியது தாகம் எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் சேர்த்து சதைத்த கரும்பு சாறு ஐஸ் போட்டு 2 தம்ளர்கள் இறங்கியும் நா வறட்சி தணியவில்லை. மாலையில் மூக்கு கொணகொண என்றது. தொண்டையில் இளஞ்செருமல். அடுத்த நாள் காலையில் மூக்கு அவ்வளவாய் ஒழுகவில்லை என்றாலும் நாசி திமிர்கள் கணக்கணவென்று தணிந்து எரியும் அடுப்பாய் காந்தின. அன்று மேலும் அலைச்சல், வெயில், தூசி, ஐஸ் போட்ட கரும்பு சாறு. 3ஆம் நாள் எழுந்திருக்கும் போது மேலெல்லாம் வலிப்பது போல் இருந்தது. வறண்ட இருமல் சுவாசிக்க சற்று சிரமமாக இருந்தது. ஒரு நாள் ஓய்வெடுத்தால் சரியாகி போகும் என்று வேலைக்கு போகவில்லை. இரவில் மூச்சு விடும்போது விரல்களால் இருபக்க செவித்வாரங்களை அடைத்துவிட்டு கேட்டால் விசில் அடிப்பது போல் சன்னமான ஒலி. மறுநாள் காலையில் பாத்ரூம் போய்விட்டு வந்தாலே மூச்சு வாங்கியது. தொடர்ந்து பேசினாலும் இருமல் வந்தது. நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. விக்ஸ், அமிர்தாஞ்சன், கோல்ட்ரின் பிளஸ், ஆக்ஷன் 498 எதுவும் எடுபடவில்லை. சுக்கும் மிளகும் தட்டி போட்ட கருப்பட்டி காப்பி சற்று இதமாக இருந்ததே தவிர நிவாரணம் இல்லை. சாயங்காலம் மெதுவாக நடந்த கடை திருப்பக்கம் வந்தான். வழக்கமாய் இது போன்ற சில்லறை உபாதைகளுக்காய் பார்க்கும் வாமன்ராவ் பாட்டியில் அன்று வார விடுமுறை. நல்ல டாக்டராய் பார்த்து காட்டலாம் என்று பாலிகிளினிக் வாசல்களில் பெயர் பலகைகளை படித்து கொண்டு நடந்தான். மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெயரும் அமைவில்லை. ஜரிவாலா, லோகன்வாலா, பாட்லிவாலா என்று தொழிலுக்கு சம்பந்தமில்லாமல்
சூரத் மிட்டாய் லாலா கடைக்கு அடுத்த வாசலில் டாக்டர் விஜய் நெகலூர் என்று கண்டிருந்தது. இவரே ஆகலாம் என்று முதல் மாடி ஏறி போனான். மாடிப்படி ஏறுகையில் இழைத்தது மூச்சு வாங்கும் சத்தம். சன்னமான சோகரசம் பிழியும் ஷெனாய் வாத்தியம் போல பொதுமக்களுக்கு கேட்குமோ என்று அச்சமாக இருந்தது. டாக்டர் இருந்தார், கூட்டம் அதிகமில்லை. இந்த நோயினால் நீங்கள் செத்து போகத்தான் வேண்டுமென்றால் கவலைப்பட்டு பயனில்லை, சாகப்போவதில்லை என்றால் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்ற ரீதியில் ஆங்கில வாசகம் கொண்ட அட்டை சுவாரஸ்யம் தருவதாக இருந்தது. தன்முறை வந்ததும் உள்ளே போனான். சுருக்கமாக சொன்னான். குழல் வைத்து பரிசோதித்து நாக்கை ஈட்டச் சொல்லி டார்ச் எடுத்து பார்த்தார். கண் இமைகளை தாழ்த்தி பார்த்தார். பலமாக மூச்சை இழுத்து பிடித்து நிறுத்தச் சொன்னார். மிக சிரமமாக இருந்தது. நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. குறுண் சுவாசம் பரிந்தது. கடுமையான பிராங்கைட்டிஸ் அட்டாக். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால்தான் நுரையீரலுக்கு ஏற்பட்டிருக்கும் சேதத்தை அனுமானிக்க முடியும். ஆனால் எக்ஸ்ரே எடுக்கும்போது இந்த நிலையில் மூச்சை இழுத்து பிடித்து நிறுத்தி கொள்ள முடியாத காரியம். கூட யார் வந்திருக்கிறார்கள்? ஒருத்தரும் இல்லை, தனியாகத்தான் வந்தேன். உடனே அட்மிட் ஆவது நல்லது. குளுக்கோஸுடன் நரம்பு மூலமாக தொடர்ந்து ஒரு நாள் மருந்து செலுத்த வேண்டும். மாத்திரையிலே சரியாகாதா டாக்டர்? சரியாகும், ஆனால் நாளாகும். நான் சொல்வது உடனே கண்ட்ரோல் ஆகும். வீட்டுக்கு தகவல் சொல்லணும். அதுக்கு வேணும்னா ஏற்பாடு செய்யலாம். இல்லை, பயந்துருவாங்க. நாளை காலையில் வந்து அட்மிட் ஆயிடுவேன். சரி, அப்படியே செய்வோம். இப்போது இன்ட்ராவெயினில் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன், கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். காலரா தடுப்பு ஊசியும் அம்மை குத்தும் மாத்திரம் மட்டும் ஏற்றுக்கொண்ட உடம்பு நரம்புக்கு அலைந்து தேடி பிடித்து ஊசி மூலம் மருந்து செலுத்தும் போது உடல் முழுவதும் ஒரு கணப்பு பரவியது. சூடாக சற்று பருகு தந்தனர். எப்படி வந்தீங்க? நடந்துதான். போகும்போது ஆட்டோவில் போங்க. தூசு வந்தால் கர்ச்சிப்பால் மூக்க பொத்தி கொள்ளணும். வீடு வந்து சேர்ந்து நயமாக சொன்னான். இரவு முழுக்க காலையில் போய் அட்மிட் ஆகிக் கொள்வதா இல்லை வேறு டாக்டரை பார்க்கவா என்று சர்ச்சை. எரிகிற கொள்ளியில் எதுவானால் என்ன என்றொரு தேறுதல். காட்சிகளை தாறுமாறாக பிரித்து போட்டது பொல் கனவுகள். ஊரில் விறகு கம்பி தறிக்கையில் வெட்டுக்கத்தி காலில் பாய்ந்து நெல் நீளத்தில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து கொப்பளித்த ரத்தம் பார்த்து மயக்கம் வந்துவிட்டது. ஒருமுறை கல்யாணம் ஆகுமுன் அறையில் உடன் தங்கியவன் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்து படுக்கையில் கிடந்தபோது பார்க்க போனதில் அவன் மயக்கம் தெரியாமல் கிடந்ததுக்கான தலை சுற்று வந்தது. காலையில் வெந்நீர் போட்டு குளித்து அரைகுறையாய் ஆகாரம் செய்து ஆட்டோ பிடித்து நர்சிங் ஹோம் போய் சேர்ந்தபோது டாக்டர் வந்திருந்தார். படுக்கை எதுவும் காலியாக இல்லை. தற்காலிகமாய் இன்டென்சிங் கேர் யூனிட் காலியாக இருந்ததால் அதில் படுக்க போட்டார்கள். இரும்பு கட்டில் உயரம் சரி செய்து குளுக்கோஸ் பாட்டில் ஸ்டாண்ட் போட்டு பாட்டில் தொங்கவிட்டு இடது புறங்கையில் நரம்பு பிடித்து ஊசி ரப்பர் குழல் எல்லாம் பொருத்தி குளுக்கோஸ் சொட்டு சொட்டாக இறங்க ஆரம்பித்த பின் மருந்தொன்றை அதில் மஞ்சளாய் கலந்துவிட்டு போனாள் செவிலி. பார்க்க நன்னாரி சர்பத் போல இருந்தது. நிமிடத்துக்கு 6 சொட்டுகள் வீதம் இறங்கி கொண்டிருந்தது. டாக்டர் வந்து பார்த்துவிட்டு சொட்டுகளை சற்று துரிதப்படுத்திவிட்டு போனார். மனைவியிடம் வீட்டுக்கு போய்விட்டு மத்தியானம் சாப்பிட சூடாக ஏதும் கொண்டு வர சொன்னார். கையை அதிகம் அசைக்க வேண்டாம் என்றும் பாத்ரூம் போக வேண்டுமானால் நர்ஸிடம் சொல்லி குளுக்கோஸை நிறுத்திவிட்டு சட்டென்று போய் வரும்படியும் சொன்னார். ஏசி ரூம் குளிர்ச்சியாக இருந்தாலும் நேரம் நகராமல் புழுக்கமாக இருந்தது. ஏதாவது படிக்க கொண்டு வந்திருக்கலாம். நிமிடத்துக்கு 17 சொட்டுகள் என இறங்கி கொண்டிருந்தன. அவ்வளவு அழகும் சதைப்பிடிப்பும் நிறப்பொலிவும் இல்லாத மலையாளத்தின் நர்ஸ்வர்த்தி வந்து மிகவும் வேகமாக போகிறது என்று கூறி குறைத்துவிட்டு போனாள். தீவிரமான பசியாக இல்லை. 5 விரல்களில் பிசைந்து தின்னும் ஈடுபாடில் ஸ்பூனில் கிளறி சாப்பிடுவதில் இல்லை. கீரைத்தண்டு புளிக்கறியும் சோற்று பருக்கைகளும் சம்பந்தமில்லாமல் கிடந்தன. பாத்ரூம் போய்விட்டு வந்த பின் மறுபடியும் ஊசியில் மடித்து வைத்திருந்த டியூபை செருகி நர்ஸ் சொட்டுகளின் வேகத்தை அதிகரித்துவிட்டு போனாள். நிமிடத்துக்கு 23 சொட்டுகள் வீதம் இறங்கி கொண்டிருந்தது. சனி சாயங்காலத்துக்குள் தீர்ந்தால் சரி என்று தோன்றியது. சரியான உறக்கம் வரவில்லை. இடது கையை அசையாமல் வைத்து கொண்டு மல்லாந்து படுத்து பிணம்போல எவ்வாறு தூங்க முடியும்? கையை மட்டும் கட்டில் தள நிரப்பில் வைத்து கொண்டு சற்று நேரம் உட்கார்ந்திருந்தான். நெடுநேரம் அவ்வாறு உட்காரலாகாது என்று வேறு ஒரு நர்ஸ் அதட்டிவிட்டு போனாள். பூமி இருசில் சுழல்வதற்கான
அரவங்கள் அற்றுப்போனது போல் இருந்தது. 7 மணிக்கு டாக்டர் வந்தார். மருந்து தீரும் தருவாயில் இருந்தது. மூச்சு விழுவதில் சற்று ஆசுவாசம் கிடைத்திருப்பது போல தோன்றியது. ஆனால் ஒருவிதமான வாந்தி வரும் உணர்வும் லேசான தலை சுற்றலும் புறப்பட்டு கொண்டிருந்தது. டாக்டரிடம் சொன்னான், இவ்வளவு வேகமாக மருந்தை அட்ஜஸ்ட் செய்தது யார் என்று நர்ஸ் சத்தம் போட்டார். ஐ எம் சாரி, 24 மணி நேரம் மருந்து போயிருக்கணும், வேகமாக ஓடிவிட்டது. பீப்புள் ஆர் சோ கேர்லெஸ் யூ சி. எனிவே நத்திங் டு ஒரி, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, காலையில் பார்க்குறேன். 8 மணி வாக்கில் குளுக்கோஸ் ஸ்டாண்டை கையில் செருகி இருந்த ஊசி ரப்பர் குழல் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு காயம் இருந்த இடத்தில் சதுர பொட்டு ஒன்றை ஒட்டிவிட்டு போனாள். இரவு மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தது. நர்சிங் ஹோம் காற்றில் மிதந்த அரசிலை சருகு போல் அலைந்து அலைந்து அடங்கிக் கொண்டிருந்தது. நல்ல உறக்கத்தில் இருந்தபோது தடதடவென்று சத்தம் கேட்டது. அவசர அவசரமாக ஒருவரை கொண்டு வந்து காலியாக இருந்த மற்ற கட்டிலில் கிடத்தினார்கள். குள்ளமாக உருட்டுக்கட்டை போல இருந்தார். 50 வயது இருக்கும். சூழல் பதட்டம் நிறைந்ததாக மாறியது. இரவு டியூட்டியில் இருந்த பயிற்சி டாக்டரை சுற்றி 2-3 நர்ஸ்கள் இசிஜி இயந்திரம் பொருத்தி உடன் உணர்ச்சி மயமான தமிழ் திரைக்காவியம் போல படம் தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. கனமான ஊசி ஒன்றை போட்டுவிட்டு போனார்கள். சற்று நேரத்தில் டாக்டர் நெகலூர் வரும்போது சுரேஷ் பிரதான் ஆழ்ந்த சுக நித்திரையில் இருந்தார். மேசிவ் அட்டாக், பிழைக்கும் வாய்ப்பு 50-50 என்று சொன்னார்கள். 11:30 இருக்கும். உறவுகள் தெரிந்தவர்கள் ஒவ்வொருவராய் வந்து பார்த்து போனவாறு இருந்தனர். கவலை தோய்ந்த முகங்கள். சேலை தலைப்பை வாயில் புதைத்தபடி மனைவி, உடன் பிறந்தவள். யாராவது ஒருவர் இரவு அருகில் தங்கலாம் என்று மற்றவரை துரத்தியவாறு இருந்தனர். ஆரிய நிறம் மாசற்று இறங்கியிருந்த மீன் மாமிசம் உண்கிற காயஸ்த பிராமணர் என்று தெரிந்தது. தூக்கம் முற்றிலுமாக பறந்துவிட்டது. சாவின் மூச்சு காற்று நரைபட ஆரம்பித்திருந்த காதோர முடிகளை கலைத்து கொண்டிருப்பது காண கிடைத்தது. தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் உயிருக்கு மனிதன் என்ன 48 மணி நேர கெடு வைப்பது என்று லேசான நகைப்புலி. என்ன வேலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. பெண்கள் கல்யாணத்துக்கு நிற்பார்களோ என்னவோ, அல்லது தங்கைகளுக்கு கல்யாணம் செய்து களைத்து போனவராக கூட இருக்கலாம். குடியிருக்கும் பிளாட்டுக்கு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தவணை பாக்கியிருக்கலாம். காலதூதர்கள் சற்று கருணை காட்டலாம் என்று தோன்றியது. கருணை காரணமாக ஆள் மாறி தன்னை கொண்டு போய்விடவும் வாய்ப்பு உண்டு என்று எண்ணிய போது கிளி சூழ்ந்தது. கருணை என்பது கூட தன்னலம் தாண்டித்தான் போலிருக்கிறது. உறங்க வேண்டும் போலவும் உறக்கம் வராமலும் களைப்பாக இருந்தது. சற்று கண்ணை இருந்த போது தடால் என ஒரு சத்தம். அடித்து பிடித்து எழுந்து பார்த்தபோது பிரதான் கட்டிலிருந்து உருண்டு கீழே கிடந்தார். காவலுக்கு இருந்தவரும் கண்ணையந்தார் போலும். 2 பேருமாய் தூக்கி கிடத்தும் கணத்தில் இல்லை அவர். சத்தம் கேட்டு ஓடி வந்த நர்ஸுகளும் பயிற்சி டாக்டருமாய் சேர்த்து பிடித்து கட்டிலில் கிடத்தி மறுபடியும் உபகரணங்கள் பொருத்தி காவலுக்கு இருந்தவரை எச்சரித்து 1:45 ஆகியிருந்தது. மேலும் 1/2 மணி ஆகியும் உறக்கம் வரவில்லை. காலதூதர்கள் போய்விட்டார்களோ என்னவோ. ஒருவேளை சிரம பரிகாரம் செய்துவிட்டு மறுபடியும் வரலாம். அவர்கள் மீண்டும் வரும் வேளையில் இங்கு இருக்க வேண்டாம் என்று தோன்றியது. வேறெங்காவது போய் படுத்தால் இனிமேலும் 4 மணி நேரமாவது தூங்கலாம். வீட்டிலிருந்து மூடுவதற்கு கொண்டு வந்திருந்த பெட்ஷீட்டையும் நர்சிங் ஹோம் தலையணையும் எடுத்துக்கொண்டு நடந்தான். பயிற்சி டாக்டர் மேஜை மீது தலைகவிழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். நர்சுகள் யாரும் தென்படவில்லை. வெளியே வந்து சற்று எட்டி பார்த்தான். நள்ளிரவு தாண்டிய காற்றின் சலங்கை ஒலி. வராந்தாவில் வாட்ச்மேன் படுத்திருந்தான். டாக்டரை காண வருபவர் உட்காரும் பெஞ்ச் ஒன்று காலியாக கிடந்தது. தலையோடு போட்டி கொண்டு கிடந்ததுதான் தெரியும். கொசுக்களின் ராக மாளிகை கூட அவ்வளவாக துன்புறுத்தவில்லை. உறக்கச் சுழல் இழுத்து கொண்டு போயிற்று. தோலை பிடித்து யாரோ உலுக்குவது போல் இருந்தது. பரபரத்து விழித்தவனுக்கு இடம் பொருள் ஏவல் ஒன்றும் புலனாகவில்லை. மலையாளத்தில் நர்ஸ் ஒருத்தி அதட்டி கொண்டிருந்தாள். நீங்கள் எந்த இது காட்ட கூட்டியது? நான் பேஷண்டை காண எவ்வளையோக்க அன்வேஷிச்சு ஆடு தரக்கேடில்லோ போய் பெட்டியில் போய் கிடக்கான். சுவர் கடிகாரம் 4:45 காட்டியது. சற்று நேரம் உறங்க கிடைத்ததே பாக்கியம். பிரதான் உடலில் மாட்டியிருந்த இசிஜி திரை சற்று பதட்டம் குறைந்தது போல் இருந்தது. பாத்ரூம் போய் பல் துளைக்கி விட்டு வந்தபோது சூடாக சாய் தந்தார்கள்.
மூச்சிறைப்பு சற்று அடங்கி நிதான கதிக்கு வந்தது போல தோன்றியது. 8:30 டாக்டர் வந்து பிரதானை நெடுநேரம் பரிசோதித்தார். அவர் கால் மாட்டில் தொங்கிய அட்டவணையில் சில வரைந்தார். பிறகு இவரிடம் வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் என்று கேட்டார். அட்டவணையை பார்த்தார். பல்ஸும் பிபியும் அதிகமாக இருக்கு, சாயங்காலம் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் செய்கிறேன் என்றார். இரவில் தூங்காததையும் பதட்டமான சூழலையும் சொன்னான். அதற்கென்ன, படுக்கையை மாற்றி விடுகிறேன் என்றார். இறைஞ்சுவது போல மறுபடியும் சார் என்றான். பயப்படாதீங்க, ஒரு டாக்டருக்கு எப்போ டிஸ்சார்ஜ் செய்யக்கூடாது என்பது தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பிரதானுக்கு இந்த அவஸ்தையெல்லாம் இல்லை. ஒன்றும் அறியாத உயிர் ஒடுங்கும் நிலையில் கிடந்தார். நர்ஸ் வந்து ஓ நீங்கள் ஒரு சல்லியமானல்லோ, ஏசி ரூமில் சுகமாயிட்டு கிடந்தா மதி, பெட் ஒழியண்டே என்று சொல்லி போனாள். பிரதானுக்கு பகல் பூராவும் விசிட்டர்கள். துமாலா காய் ஜாலா ஹே என்று அவனை பற்றியும் இரண்டொரு உசாவல்கள். மறுபடியும் மாலை வரை ஒரு வேலையும் இல்லாத காத்திருப்பு. இப்படி டென்ஷன் ஆகி கொண்டிருந்ததால் மாலையும் பிபி குறையாது என்று தோன்றியது. பிரதானுக்கு இன்னும் ஞாபகம் வரவில்லை, கடுமையான செடேட்டிவ் கொடுத்திருப்பார்கள். மாலையில் பில்லுக்கு பணம் செலுத்தி நிறைய அறிவுரைகள் வாங்கி தொடர்ந்து சாப்பிடும் மாத்திரைகள் எழுதி வாங்கி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்து படுத்தபோது விசிராந்தியாக இருந்தது. காதுகள் இரண்டு விரல்களாலும் பொத்தி கொண்டு மூச்சு சத்தத்தை கவனித்தான். எரிக்குஞ்சுகள் பொந்துக்குள் இல்லை. ஆவி பறக்கும் சோறும் வழுதுணங்காய் முளவச்சும் முகத்தில் மோதியது. படுத்தது, தூக்கம் அள்ளி கொண்டு ஓடிட்டு. 2 நாட்கள் பொறுத்து அலுவலகம் புறப்படும் போது மாலை திரும்புகையில் நர்சிங் ஹோம் போய் பிரதானை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஒருவேளை இறந்து விட்டிருந்தாலோ என்ற அச்சம் தினமும் தடை செய்து கொண்டிருந்தது. பிறகு மறந்து போய்விட்டது. இந்த கதை சதங்க இதழ் April-June 1996 வெளிவந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.